இந்த படுகொலை மிக மோசமான அளவில் நடந்து அங்கே காஷ்மீரி மக்களின் உரிமைக்காக ஜனநாயக வழியில் போராடிய மிர்வாயிஸ் என்கின்ற ஒரு தலைவரை படுகொலை செய்கிறார்கள். அந்த படுகொலை செய்யப்பட்ட தலைவரை அவர் உடலை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய மக்கள் மீது 5 லட்சம் பேரின் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறார் ஜெகமோகன். யார் இந்த ஜெகமோகன்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர், ஆர்எஸ்எஸ் நபர். அவர் அந்த 5 லட்சம் பேர் மேல துப்பாக்கி சூடு நடத்தி நூற்றுக்கணக்கான படுகொலை செய்த பொழுது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த அன்றைக்கு ஜனாதிபதி ஜார்ஜ் பூஷ் அதுக்கு நேரடியாக கண்டனம் தெரிவிக்கிறார். இதுதான் நிலைமை. ஐக்கிய நாடு சபையில் இருந்து இதற்கு கண்டன குரல் வருகிறது. இப்படி தொடர்ச்சியாக 1991-96 வரை கிட்டத்தட்ட 806 பேர் கஸ்டடியில் வைத்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். இது எல்லாமே இங்கே நாங்க பேசலைங்க, இதெல்லாம் ஐநா மனித உரிமையில ஆவணமாக இருக்கிறது, அம்னெஸ்டியிலே ஆவணமாக இருக்கிறது, பல்வேறு மனித உரிமைகளில் ஆவணமாக இருக்கிறது. இது குறித்து இங்கே இருந்து இந்தியாவில் இருந்து மனித உரிமை அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நேரே சென்று கலாய்வு செய்கிறார்கள். அந்த கலாய்வு செய்வதில் இன்றைக்கு இந்த திரைப்படத்தில் சொல்லுகிறார்கள் ராஷ்டிரிய ரைபிள் பத்தி. அந்த ராஷ்டிரிய ரைபிள் என்ன அப்படின்னு இந்தியாவினுடைய புகழ்பெற்ற மனித உரிமை செயல்பாட்டாளர் கே பாலகோபால், மிக புகழ்பெற்ற மனித உரிமை செயல்பாட்டாளர், அவர் அங்கே களத்திற்கு சென்று அங்கே ராஷ்டிரிய ரைபிள் என்ன செய்தது என்று ஒரு தகவலை சொல்ற, நான் உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகின்றேன். 1995 ஜூன் 13 அனந்த்நாக் மாவட்டத்தில் ராஷ்டிரிய ரைபிளை சேர்ந்தவர்கள் ஹிலால் அகமது, குலாம் ரசூல், ரம்ஜா அலீஃப், ஃபருக் அகமது வாணி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். 4 பேரையும் முகாமுக்கு கொண்டு சென்று முதலில் நஸ்தியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ஒரு பையில் திணித்து குலாம் ரசூவிடம் கொடுத்து ஜீலன் நதியில் போட்டு வர சொன்னார்கள். அவர் அந்த வேலையை செய்து வந்ததும் அவரையும் துண்டு துண்டாக வெட்டி பையில் திணித்து ரம்ஜா அலியிடம் கொடுத்து நதியில் போட்டு வர சொன்னார்கள். அவர் திரும்பி வந்ததும் அவரையும் வெட்டி ஃபருக் அகமது வாணியிடம் கொடுத்தனர். ஃபருக் பையுடன் நதியில் குதித்து நீந்தி கரையை அடைந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டார். அனந்தநாக்கில் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டிடம் சரணடைந்து இந்த கொடூரமான நிகழ்வை விவரித்து வாக்குமூலம் கொடுத்தார். இதான் ராஷ்டிரிய ரைபிள் பத்தி பாலகோபால் கொடுத்த ஆவணம். நான் கமலஹாசன் அவர்களை பார்த்து கேட்கிறேன், ராஷ்டிரிய ரைபிள் பற்றியான இந்த ஆவணங்களை எல்லாம் படித்தீர்களா? நான் முகுந்த் அவர்கள் இது போட்டு செஞ்சாருங்கன்னு நான் குற்றச்சாட்டு வரல. நீங்க ஒரு திரைப்படத்தை எடுக்கிறீங்கன்னால் அந்த திரைப்படத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒட்டுமொத்த காஷ்மீர மக்களையும் எல்லாருக்கும் எதிராக கூட நிறுத்தினாங்க இந்த படத்தை பார்த்துட்டு. இப்ப அதெல்லாம் இது வந்து நாங்க சொன்ன தகவல் இல்லை, 1995-96 ஆவணப்படுத்தப்பட்ட தகவல்கள். இது மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் இதுல இருக்கிறது. இதே போல ஐநாவுடைய மனித உரிமை அவைக்கு சென்ற ஒருத்தரையும் என்ன பண்றாங்கன்னா கடத்தி கொண்டு போகிறார்கள். அதை கடத்தி கொண்டு போனவர் ராணுவத்திற்கு சார்பாக வேலை செய்யக்கூடிய ஆயுத குழுக்கள் கடத்தி கொண்டு போகிறார்கள். ஐநா மனித உரிமையில பேசியவர், அடுத்த முறை ஐநா மனித உரிமை அவைக்காக அவர் வந்து விமான நிலையத்துக்கு போறார். அவர் போறவர் மீது நிறுத்தி அவரை முகாம் கெடுத்துட்டு போறாங்க. அதற்கு பிறகு அவரது உடல் 2 நாள் கழிச்சு வெளியில கிடைக்குது. அவரை கூட்டிட்டு போன ராணுவத்திற்கு ஆதரவாக இருந்த ஆயுத குழுக்கள் அவர்கள் யார் 2 பேர் கூட்டு போனானோ அவனோட உடம்பு அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு கிடைக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கின்றன. இது குறித்து ஏகப்பட்ட தீர்மானங்கள் ஐநா மனித உரிமைகள் நிகழ்ந்திருக்கின்றன. நாம் என்ன சொல்லணும், நீங்க முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய ஈகத்தை கொண்டாடுவதிலே அது திரைப்படமாக்குவதில் யாருக்கும் எந்த சிக்கலும் கிடையாது. அந்த ஒரு தனி மனித குடும்பத்தினுடைய வழி, அதனை நாம் அனைவருமே பகிர்ந்து கொள்கிறோம். அதே வழிதானே அங்க இருக்க அத்தனை பேருக்குமே இருக்கிறது. நீங்க மக்பல் பட்டு படத்தை அதுல காமிக்கிற தீவிரவாதி மாதிரி தலைவர் மாதிரி, சையத் அலிஷா கிலானி படத்தை தீவிரவாத தலைவர் மாதிரி ஒரு ஷாட்ல காமிக்கிறீங்க. யார் சையத் அலிஷா கிலானி? குரியத்தோட தலைவரா இருந்த சையத் அலிஷா கிலானி ஈழப்படுகொலை கண்டித்து டெல்லியில வந்து 2009 குரல் கொடுத்தவர். அதற்கு பிறகு இனப்படுகொலை நடந்ததற்கு பிறகு இனப்படுகொலைக்கு எதிராக, தமிழர் இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் சையத் அலிஷா கிலானி. சரிங்களா, அந்த சையத் அலிஷா கிலானிய மக்பூல் பட்ட எல்லாத்தையுமே தீவிரவாதியா காட்டி எந்த உரையாடலை தடுக்கிறீர்கள்? அப்ப நம்ம மக்களுக்கு எல்லாத்தையும் என்ன தெரியும், முகுந்த் வரதராஜன் மீது இருக்கக்கூடிய அனுதாபம் காஷ்மீர் மக்களுக்கு எதிராக, காஷ்மீர் போராட்டத்துக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது, இந்த உணர்வாக மாறுகிறது. இதுல என்ன சாதிக்கிறீங்க? ஒருத்தரை ஹீரோவாகவும் பெருந்திரளான மக்களை வில்லனாகவும் காட்டுறீங்க. பெருந்திரள மக்களை வில்லனா காட்டுறது மூலமாக ஒட்டுமொத்த ஒரு மாநில மக்களையே எதிராக காட்டுறீங்க. அந்த மக்களுடைய வரலாறே தெரியாம காட்டுறீங்க.
அடிப்படையில் காஷ்மீரத்தில் இந்துக்கள் சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருமே சேர்ந்து வாழ்கிறார்கள். அவர்கள் சொல்றது நாங்கள் காஷ்மீரியத் அப்படிங்கிறாங்க. நான் வரலாற்று ரீதியாக ஒன்று சொல்றேன், காஷ்மீரிகள் எந்த இடத்திலுமே அன்றைக்கு இந்திய விடுதலை போராட்டத்தின் பொழுது காங்கிரசுக்கு ஆதரவாகத்தான் ஷேக் அப்துல்லா நின்றிருக்கிறார். அவர் வந்து முஸ்லீம் லீக்குக்கு அன்றைக்கு ஆதரவாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கல, முகமது அலி ஜின்னாவோட போய் நிற்கவில்லை. அவர் காந்தியடிகள் வழியாக தான் நின்றதாக வெளிப்படையாக இருக்கிறார். காந்தியடிகள் அவர் ஆதரித்து நிற்கிறார், இதுதான் நிலைமை அங்க. அதே போல பாகிஸ்தானில் இருந்து அங்கே காஷ்மீரத்திற்குள் வந்து மக்களை படுகொலை செய்யக்கூடிய அந்த படைகள் வந்த பொழுது அந்த படைகளுக்கு எதிராக நின்றவர்கள் இதே ஃபருக் ஷேக் அப்துல்லாவினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் நின்றிருக்கிறாங்க. அவர் சீக்கியர்களையும் இந்துக்களையும் பாதுகாத்த காரணத்தினால் அவர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே ஆவணமா இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுக்கு மதம் கிடையாது, நாங்கள் எந்த மதத்தையும் ஆதரித்தல, நாங்கள் காஷ்மீரிகள் என்று பேசுறாங்க. ஆனா நீங்க என்ன காட்டுறீங்கன்னா, காஷ்மீரிகள் என்றால் முஸ்லீம்கள் என்று மட்டுமே காட்டுகிறீர்கள். காஷ்மீர்ல முஸ்லீம்களா மட்டுமே காட்டும் அந்த வரலாறு யாருமே படிக்கிறது ரொம்ப வசதியாக. இதை செய்தது யாருன்னா ஜக்மோகன் சிங். ஜக்மோகன் என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் நபர் தான் என்ன பண்றாருன்னா, பண்டிட்டுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய வேலையை செய்தவர் அவர். பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்தோட என்ன பேசிச்சு, பண்டிட்டுகளை பத்தி பேசிச்சு. பண்டிட்டுகளோட பிரச்சனை என்ன, பண்டிட்டுகள்ல ரெண்டு பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த ரெண்டு பேர் கொலை, அந்த ரெண்டு பேருமே யார் அப்படின்னா, அவர்கள ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்தவர், இன்னொருவர் யாருன்னா இந்த மக்பல் பட்டுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவர். பிஜேபியோட தலைவர் என்ன பார்ப்பார், ஊரிலே நம்ம பார்த்திருக்கிறோம், மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை செய்தவர்கள். மக்பல் பட்டுக்கு இப்படி ஒரு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார், அவர் தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. அப்ப அவர்களை கொலை செய்த உடனே பண்டிட்டுகளுக்கே பிரச்சனை என்று சொல்லி பண்டிட்டுகள் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டவர் ஜக்மோகன். இவர் யார், பாரதிய ஜனதா கட்சியினால் ஆளுநராக கொண்டு செல்லப்பட்டவர். இந்த வரலாறை பேசணுமா இல்லையா? அங்கே உடனடியாக என்ன பண்றாங்க, இஸ்லாமிய தலைவர்களும் பண்டிட்டுகளின் தலைவர்களும் சேர்ந்து அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள், நாங்கள் அனைத்து மக்களையும் பாதுகாக்கிறோம் என்று. உடனே பண்டிட்டுகளின் தலைவராக இருக்கிறவரை கூப்பிட்டு பிளைட் டிக்கெட் கொடுத்து, நீ முதல்ல டெல்லிக்கு போன, டெல்லிக்கு துரத்தி விட்டது ஜக்மோகன். இப்ப பண்டிட்டுகளுடைய வெளியேற்றம் என்பது ஜக்மோகனால் நடத்தப்பட்ட. ஜக்மோகன் என்ன சொன்னார், பண்டிட்டுகளை எங்களால் பாதுகாக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும், இன்றைக்கு தீவிரவாத அமைப்புன்னு சொல்றாங்களே, அந்த அமைப்புகள் உட்பட ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் JKLF உட்பட அனைவருமே பண்டிட்டுகள் வெளியேறக்கூடாது, நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அவர்கள் நாங்கள்லாம் காஷ்மீர், நாங்கள் தமிழன் சொல்றோமே, தமிழன் சொன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ நேரம் பிரிக்கிறோமா? பிஜேபி காரனா பிரிக்கிறான், யாரு முஸ்லீம் யாரு கிறிஸ்தவன் பிரிக்கிறான், நம்ம பிரிக்கல. அதே முறை காஷ்மீரிகள் சொல்றாங்க, நாங்கள் காஷ்மீரிகள் என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் இந்து முஸ்லீம்லாம் பிரிக்கல. இப்ப என்ன பண்றீங்கன்னா, திரைப்படங்கள் மூலம் அங்க இருக்கவங்க முஸ்லீம் அவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க, அவர்களை கல்லெறிகிறாங்கன்னு. ஏங்க, நம்ம வீட்டு தெரு, நம்ம வீட்டுக்குள்ளார ராணுவம் வந்து கூட்டு பாலியல் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஆவணம் இருக்கிறது. ஒரு பகுதியில் கூடிய ஆண்களை முழுவதும் வெளியேற்றிவிட்டு அந்த பகுதியில் கூடிய பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்வதை ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். அதனாலதான் ராணுவ வாகனங்களை எல்லாம் துரத்துறாங்க, அதனால கல்லெறி. அவனுக்கு குண்டு எடுத்தலாம் இருக்கல, இங்கிருந்து போன்றாங்க, ராணுவ வண்டி இங்க எதுக்குன்னு கேட்கறாங்க. அவ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்க உடனே அவங்க கல்லெடுத்து எறிகிறாங்க, அவங்க தீவிரவாதிகள் கொண்டு வரப்பட்டவங்க. நான் இங்க இருந்து பாக்குற நமக்கு என்ன தெரியும், நம்ம கேட்கிறோம், இந்தியாவில், இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் இணையதள சேவை வருடக்கணக்கில் முடக்கப்பட்ட ஒரே நிலப்பரப்பு காஷ்மீர் தான், வேற எந்த இடமும் கிடையாது, வேற எந்த இடத்திலுமே இணைய சேவை முடக்கப்படல. இப்ப மோடி அரசாங்கம் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தவுடன், 2019 வந்தவுடனே காஷ்மீரினுடைய மாநில அந்தஸ்தை கலைக்கிறாரு, அங்கிருந்த தலைவர்களை எல்லாம் சிறையில் அடைக்கிறார், முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார். எத்தனை ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலம் சிறையில் வச்சிருந்தாங்களே, யாராவது கேள்வி கேட்டாங்களா? அதுக்கு தேர்தலில் பங்கெடுத்தானே முதலமைச்சரானாங்க, இத்தனைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவோடு நின்றவர்களையும் சிறையில் அடைச்சாங்கல்ல. அன்றைக்கெல்லாம் கமலஹாசன் பேசவில்லையா? அன்றைக்கு பேசியிருக்கீங்களா ஜனநாயகத்தை பத்தி? வாய்க்கிலேயே வகுப்பு எடுக்கிறீங்கல்ல படம் போட்டு, நீங்க தேர்தலுக்கு வந்தாதான் உருப்பிடுவீங்க, அப்பதான் டெவலப்மெண்ட் வரும் படத்துல எங்களுக்கு அட்வைஸ் பண்ணு, மக்களுக்கு அட்வைஸ் பண்றீங்கல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபையை கலைச்சது யாரு, அந்த முதலமைச்சரை சிறையில் வச்சது யாருன்னு கமலஹாசன் வாயை திறந்து கேட்பாரா? எது ஜனநாயகம், எது ஜனநாயகம்? இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனை அவர்கள் மாநில அந்தஸ்து போயிருக்குது, அதுக்காக திமுக குரல் கொடுத்தது பாராளுமன்றத்தில். ஆனால் திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த படத்தை எப்படி எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறார், எந்த அடிப்படையில்?